கோவிடை பொறுத்த வரைக்கும் கடந்த இரண்டு நாட்களை பார்க்கும்பொழுது இந்த பர்டிகுலர்லி சண்டே முழு லாக்டவுனும் அதுக்கப்புறம் பல கட்டுப்பாடுகளுடன் இந்த திங்கக்கிழமை போன்ற நாட்களில் விதித்ததினால் நமக்கு சற்று அந்த ஏறும் வேகத்தில் ஒரு சற்று ஒரு பிரேக் பார்க்க முடியறது. இந்த பொது சுகாதார அறிவுரையான மாஸ்க் அணிவது, தேவையில்லாமல் பொது இடங்களுக்கு செல்லாமல் இருப்பது போன்ற நடவடிக்கைகளை முழுமையாக தன்னை ஈடுபடுத்தினால் மிகவும் அது வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற வேண்டுகோளை வந்து நான் மீண்டும் சொல்கிறேன். நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இருக்கிற கடையில் மக்கள் கூடுவதை தவிர்க்க வேண்டும். தயவு செய்துங்க, இந்திய அளவில் திணறக்கூடிய நிலை நீங்கள் பார்க்கும்பொழுது தமிழ்நாட்டிலையும் நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நமக்கு வந்து அண்டை மாநிலங்களை காட்டிலும் பாதி தான் கேஸ் இருக்குது. ஆந்திராவோ கர்நாடகாவோ கேரளாவோ இல்லையா மகாராஷ்டிரா காட்டிலும் ஐந்தில் ஒரு பங்கு தான் இருக்குங்கிற எண்ணத்தில் பலர் போயிட்டு கொண்டிருக்காங்க. அது தவறான கருத்து. ஏனென்றால் ஒரு நாளைக்கு 15,000 கேஸுனாலும் கூட அதில் ஒரு 30 விழுக்காடு மருத்துவமனைக்கு வராங்க. எந்த ஒரு கேஸ் உறுதியானாலும் இரவோட இரவாக நீங்கள் மருத்துவமனை செல்லாமல், இப்போ கூட நான் பார்வையிட்ட இடம் வந்து நோய் உறுதி செய்தவர்களை சென்னை மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஒவ்வொரு டிவிஷன்லேயும் 200 ஆட்டோ போட்டிருக்கோம். மக்களை வரவழைத்து அந்த நியரஸ்ட் டெஸ்டிங் சென்டர் கொண்டு வரோம். நோய் உறுதியானவர்களுக்கு ஒரு சுமார் 100 வாகனங்களை பயன்படுத்தி நம்ம ஸ்கிரீனிங் சென்டர், 12 ஸ்கிரீனிங் சென்டருக்கு அந்த கேஸ் வரும்போது அவங்க அங்கே வந்து எக்ஸ்ரேயும் பிளட்டு கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் எடுத்து அவங்க தரம் பிரிச்சிடுறாங்க. நமக்கு நோயே ரொம்ப சீரியஸாக இல்லைன்னா முழுமையான நோயுற்றவர்களோடு நீங்கள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்க வேண்டிய தேவையில்லை.